அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது 8 அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக உட்பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மீண்டும் மழை பதிவாக தொடங்கலாம். 10ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய சில நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட வட கடலோர மாவட்டங்களின் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே, அதாவது நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே, பட்டிக்கோலா சுற்று வட்டார பகுதிகளில், அதாவது மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. பகனேரி குளம் சுற்று வட்டார பகுதிகளில் 159 மில்லிமீட்டர் அளவு மழையும், மயிலாம்பாவெளி சுற்று வட்டார பகுதிகளில் 103 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது. நிறைய இடங்களில் இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் சிறப்பான மழை பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசம் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. 1 மில்லிமீட்டருங்கிறது லேசான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். அல்லது சாரல் தூரல் சில இடங்களில் பதிவாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் அல்லது ஓரிரு இடங்களில் பாபநாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக இருக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த மழை அளவுகளை பார்க்கும்பொழுது நம்மால் எடுத்துக்கொள்ள இயலும். அதாவது பாபநாசம் அணையில் 1 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் மற்றும் தரவுகள் கிடைக்க வந்திருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க இலங்கையில் தான் கடந்த 24 மணி நேரத்தில் தரமான சம்பவங்கள் சில இடங்களில் அரங்கேறி இருக்கிறது. அந்த மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 4/1/2022, அதாவது ஜனவரி மாதம் 4ஆம் நாள் 2022 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:50 ஆகிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான இருக்கிறது. மட்டாரா சுற்று வட்டார பகுதிகள், தங்காலே சுற்று வட்டார பகுதிகள், காலே மற்றும் ஹம்பந்தோட்டா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில், அதாவது இலங்கையினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். அது மட்டுமல்லாது பாலன்கோடா சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், பாலன்கோடா மற்றும் மட்டாரா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கலவானா, ரத்னபுரா மற்றும் கொழும்பு சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது கொழும்பு மற்றும் காலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட்டிக்கோலா மற்றும் ஹம்பந்தோட்டா இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவ்வப்பொழுது சாரல் தூரல் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பனாமா அருகில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹம்பந்தோட்டா சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம். ஆனால் தரமான சிறப்பான சம்பவங்கள் எந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா காலே ஹம்பந்தோட்டா இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தேனியாயா சுற்று வட்டார பகுதியில், ரத்னபுரா சுற்று வட்டார பகுதிகளில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. பாலன்கோடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். பாலன்கோடா மற்றும் மட்டாரா இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் தரமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் பனிப்பொழிவின் தாக்கம் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் அதில் மாற்றுக்கருத்துக்களே கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி முதல் இந்த சூழல்களில் சிறு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 7ஆம் தேதி வாக்கில் சில இடங்களில் மழை வந்து பதிவாக தொடங்கலாம். அதன் பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மழையின் தீவிரத்தன்மையானது, அதாவது மழையின் அளவானது சற்று அதிகரிக்க தொடங்கலாம். 10ஆம் தேதி வாக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள், புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், தென் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களாக இருக்கட்டும், 10ஆம் தேதி மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில்
அல்லது 10ஆம் தேதி வாக்கில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும். குறிப்பிட்டு சொல்லணும்னாக 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் பார்க்கும்பொழுது பதுலா சுற்று வட்டார பகுதிகளில் 8 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. அனுராதபுர சுற்று வட்டார பகுதியில் 20 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதிக அளவிலான மழை எந்தெந்த இடங்களில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, வாகனேரி குளம் சுற்று வட்டார பகுதியில் 159 மில்லிமீட்டர் அளவு மழையும், மயிலாம்பாவெளி சுற்று வட்டார பகுதியில் 103 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. பாசிக்குடா தோட்டம் சுற்று வட்டார பகுதியில் 89 மில்லிமீட்டர் அளவு மழையும், தும்பக்கேணி சுற்று வட்டார பகுதியில் 65 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் 120 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. சிறப்பான மழை தான் மட்டக்களப்பில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். நீங்கள் ஒருவேளை பட்டிக்கொல்லா சுற்று வட்டார பகுதிகளில், அதாவது மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்க. இவை தவிர்த்து நிறைய இடங்களின் மழை அளவுகள் பட்டியல் கிடைக்கப்பெற்று விட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம சில விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.